ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டீலில் இருக்க மொகல் எம்பையர் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோவில் எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் கன்னௌஜ் 1540 வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் வந்து தோற்கடிக்கப்பட்டார். யாராலன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஷாவால் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹுமாயூன் வந்து பேட்டில் ஆஃப் கன்னௌஜில் வந்து தோற்றுருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா, பவரில் வந்து 1555 வந்து ஹுமாயூன் வந்து வந்திருப்பார். இந்த இன்பிட்வீன் பீரியட் 1540 1555 வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ். இந்த 15 இயர்ஸ் வந்து யார் ஆண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர் டைனஸ்டி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த சூர் டைனஸ்டியை சேர்ந்து ஷேர்ஷாவை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இந்த ஷேர்ஷாவோட பீரியட் பார்த்திங்கன்னா 1542 1545, ஒரு 5 இயர்ஸ் வந்து இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவரோட வம்சாவளி வந்து 1555 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெல்லி வாஸ் ரூல்டு பை ஷேர்ஷா ஆஃப் த சூர் டைனஸ்டி. ஸோ பார்ன் இன் த ஃபேமிலி ஆஃப் ஜாகிர்தார் அண்ட் நேம்ட் அஸ் ஃபரித். ஸோ அவரோட ஜாகிர்தார் அப்படின்ற ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பார். இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபரித். இவருக்கு வந்து ஷேர்கான் அப்படின்ற டைட்டில் எதனால் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைகரை வந்து கொண்டிருப்பார். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து ஷேர்கான். ஸோ டைகர்னா பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து ஷேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ஷேர்கான் அப்படின்ற பேர் வந்து இவருக்கு கிடைக்குது. த்ரூ ஹிஸ் எபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஹி எமர்ஜ் அஸ் அ சீஃப் ஆஃப் ஆஃப்கான்ஸ் இன் இந்தியா. ஸோ அவரோட திறமையாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட எஃபிஷியன்சியாலும் பார்த்திங்கன்னா ஆஃப்கானோட சீஃபாக வந்து இந்தியாவில் வந்து எமர்ஜ் ஆகிறார். ஹிஸ் மிலிட்ரி கெப்பாபிலிட்டி அண்ட் டிப்ளமசி மேட் ஹிம் விக்டோரியஸ் ஓர் ஹுமாயூன் அண்ட் மெனி அதர் ராஜ்புட் ரூலர்ஸ். ஸோ இவரோட மிலிட்ரி கெப்பாபிலிட்டி, டிப்ளமசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹுமாயூன் வந்து விக்டோரியஸ் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ராஜ்புட் ரூலர்ஸும் பார்த்திங்கன்னா இவர் வந்து விக்டோரியஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மால்வா ஃபெல் வித்தவுட் அ ஃபைட். ஃபைட்டே இல்லாமல் பார்த்திங்கன்னா மால்வா வந்து அவர் கிடச்சிருக்கு. ராணா உதய் சிங் ஆஃப் மேவர் சரண்டர்ட் வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ். எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு போர் எதுவுமே தடை எந்த ஒரு தடையுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ராணா உதய் சிங் ஆஃப் மேவர் வந்து ஷேர்ஷா கிட்ட வந்து சரண்டர் ஆகிறார். ஷேர்ஷா நெக்ஸ்ட் வெஞ்சர் டு கேப்சர் கலிஞ்சர் ஃபெயில் அஸ் அ கன் ஷாட் காஸ்ட் இஸ் டெத் இன் 1545. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விக்டோரியஸ் எக்ஸ்பெடிஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்தது கலிஞ்சருக்கு வந்து கேப்சர் பண்ணலாம். கலிஞ்சர் அப்படின்றது ஒரு பிளேஸ். ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா கன் ஷாட்னால் அவர் இறந்துடுறார். ஸோ எப்போ 1545. ஸோ ரொம்ப குறுகிய காலம் தான், 1542 1545. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட செகண்ட் சன் இஸ்லாம் ஷா, நல்லா பார்த்துக்கோங்க, செகண்ட் சன் இஸ்லாம் ஷா அப்படின்றவர் வராரு. இவர் பார்த்திங்கன்னா 1553 வரைக்கும் ரூல் பண்ணுறார். ஸோ 1545 1553 அப்படின்னா ஒரு 8 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இஸ்லாம் ஷா வந்து ஆண்டிருக்காரு. ஹிஸ் டெத் அட் யங் ஏஜ் லெட் டு த ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் அபவுட் சக்சஷன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட டெத் வந்து யங் ஏஜ்லேயே நடந்துருது. அதுக்கப்புறம் யார் வந்து பதவிக்கு வர்றது, சக்சஷனில் வர்றது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகி நிலவிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹுமாயூன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. மறுபடியும் வந்து டெல்லி அண்ட் ஆக்ரா வந்து நம்ம சூர் ரூலர்ஸ் கிட்டே இருந்து மறுபடியும் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஷேர்ஷா வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் ஹூ ரூல்டு டில் 1553. ஆசம் ஷா, ஆலம் ஷா, இஸ்லாம் ஷா, கிசிர் கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இஸ்லாம் ஷா. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹுமாயூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹுமாயூன் பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் டிஃபீட்டட் பை ஷேர்ஷா இன் பேட்டில் ஆஃப் கன்னௌஜ் இன் 1539. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஷேர்ஷா ஹுமாயூன் கேப்சர் த த்ரோன் இன் 1545, விச் இஸ் இன்கரெக்ட். எது தப்பு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஹி வாஸ் டிஃபீட்டட் பை ஷேர்ஷா அண்ட் பேட்டில் ஆஃப் கன்னூஜ் இன் 1539 கொடுத்துருக்காங்க. கன்னூஜ் பேட்டில் ஆஃப் கன்னூஜ் எப்போ நடந்திருக்கும், 1540 தான் நடந்திருக்கும். ஸோ இங்கே 1539 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஷேர்ஷா ஹுமாயூன் கேப்சர் த த்ரோன் இன் 1545. ஸோ ஷேர்ஷா வந்து 1545 இறந்துடுறாரு. ஆனால் 1545 வந்து ஹுமாயூனால் கேப்சர் பண்ண முடியல. எப்போ கேப்சர் பண்ணியிருப்பார், 1555 தான் கேப்சர் பண்ணுவார். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ விச் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறதுனால போத்துன்றது தான் கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் ஷேர்ஷா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது குஷ்ரு அப்படின்னு மாற்றிக்கோங்க. குரம், குஷ்ரு, சலீம், ஃபரித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷேர்ஷாவோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபரித். ஸோ இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஷேர்ஷா ரிஃபார்ம்ஸ், ஷேர்ஷாவோட ரிஃபார்ம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வென் ஷேர்ஷா வாஸ் பர்சியூங் ஹுமாயூன், ஹி ஹட் லெஃப்ட் கிசிர் கான் அஸ் அ கவர்னர் ஆஃப் பெங்கால். ஸோ ஹுமாயூனை வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கும் போது ஷேர்ஷா வந்து ஹுமாயூனை தொடர்ந்து போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா கிசிர் கான் அப்படின்றவரை கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போகிறார். ஸோ இந்த கிசிர் கான் என்ன பண்ணுறாரு, ரூலர் ஆஃப் பெங்கால் சுல்தான் முகமதோட டாட்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிங்காகவும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த ஷேர்ஷா வந்து திரும்பி வரும்போது என்ன பண்ணிட்டுறாரு, இவரை வந்து
அரெஸ்ட் பண்ணிவிடுங்க, ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துறாரு. ஆஸ் ஒன் ஃபெமிலியர் வித் த ப்ராப்ளம் ஆஃப் ப்ரொவின்ஷியல் இன்சபார்டினேஷன், ஹீ தாட் தட் த ரியல் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் வுட் பி செட் அப் அ ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஸோ கிங்ஸ்லாம் என்ன பண்ணு, அங்கே அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா ப்ராவின்சஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ப்ராவின்சஸ் வந்து கவர்னர்ஸ் கிட்டே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்னருக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா முழு அதிகாரமும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறனால இந்த மாதிரி ப்ரொவின்ஷியல் ஃபுல்லாகவே அந்த கவர்னர் கையில் கொடுக்கறது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹைலி சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் கொண்டு வரணும். அதாவது ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸோட அதிகாரத்தெலாம் குறைச்சிட்டு கிங்குக்கே நிறைய அதிகாரம் இருக்க மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வராரு. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெல்லி சுல்தானேட் வாஸ் ஃபாலோட் வித் செர்டன் சேஞ்சஸ். ஒரு செர்டன் சேஞ்சஸோடு பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் டெல்லி சுல்தானேட்டை கொண்டு வராங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. வில்லேஜ் ஹெட்மேன் ஹூ வர் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கூட்ஸ் ஸ்டோலன் வித் இன் த ஏரியா அண்டர் த கண்ட்ரோல் பிகம் விஜிலண்ட். ஸோ வில்லேஜ் ஹெட்மேன் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஏரியாவில் வந்து எதாவது கூட்ஸ் வந்து ஸ்டோல் ஆச்சுன்னா அது தான் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஸோ பீசன்ஸ் வாஸ் த ப்ரைம் கன்சர்ன். பீசன்ஸோட வெல்ஃபேர் தான் ப்ரைம் கன்சர்னாக இருந்திருக்கு. ஒரு பீசன்ட் வந்து பாலாயிட்டார் அப்படின்னா அந்த கிங்கு வந்து பாலாயிடுவார் அப்படின்றது தான் ஷேஷாவோட பிலீவாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாரு, ஷேஷா டுக் கேர் த மூமெண்ட் ஆஃப் ஆர்மி டிட் நாட் டேமேஜ் க்ராப்ஸ். ஸோ விவசாய நிலத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு போர் நடக்குது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆர்மி ட்ரூப்ஸ் வந்து மாற்றி தாகணும். ஸோ அப்போ மாற்றும் போது க்ராப்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அதை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ ஃபாலோட் அ ஃபிளெக்சிபிள் ரெவன்யூ சிஸ்டம். ஃப்ளெக்சிபிளாக தான் ரெவன்யூ சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து ஸ்லேவாக நடத்தி அடிமைப்படுத்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணது கிடையாது. லேண்ட் வாஸ் சர்வேட் அண்ட் ரெவன்யூ செட்டில்ட் அக்கார்டிங் டு த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில். ஸோ லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை வந்து சர்வே பண்ணுறாங்க. அந்த ஃபெர்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, சாயிலோட ஃபெர்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி செட்டில்மெண்ட்டு கொடுக்குறாங்க. இன் சம் ஏரியாஸ் ஜாகிர்தாரி அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம் வேர் அலவுட் டு கண்டினியூ. இன் எட் அதர் பிளேசஸ் ஹி அரேஞ்ச் டு கலெக்ட் ஒன்லி போர்ஷன் ஆஃப் கிராஸ் ப்ரொசீஜர். ஸோ சம் சில பகுதிகளை பார்த்திங்கன்னா ஜாகிர்தாரி ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிராஸ் ப்ரொடியூஸில் வந்து ஒரு போர்ஷன் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு. ஷேஷா ஷோ த சேம் கன்சர்ன் வெல் டீலிங் வித் த ட்ரேடர்ஸ். எப்படி பீசன்ஸ் கிட்ட வந்து ஒரு கன்சர்ன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்கிட்டையும் இருந்திருக்கார். ஸோ ட்ரேடை வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரேடை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறாரு. டேக்ஸை வந்து என்ட்ரி பாயிண்ட், நம்ம என்டர் ஆகிற பாயிண்ட்லேயும் அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேலில் எங்கே வந்து சேல் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தார். ஸோ மல்டிப்புள் டேக்ஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்டில் ஒரு டேக்ஸ், சேல் பண்ணுறதுக்கு ஒரு டேக்ஸ், அதுக்கப்புறம் வெளியில் ஒரு டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் கட்டம் அந்த மாதிரி கொண்டு வராமல் ஸோ பாயிண்ட் ஆஃப் என்ட்ரிலையும் பாயிண்ட் ஆஃப் சேல்லையும் வந்து தான் கொண்டு வராரு. த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் த மெட்டல் கண்டென்ட் ஆஃப் கோல்டு சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் ஆல்சோ ஃபெசிலேட்டட் ட்ரேட். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான கோல்ட் சில்வர் காயின்ஸ் இதெல்லாம் கொண்டு வராரு. ஸோ அதனால் வந்து ட்ரேடுக்கு வந்து நல்லா ஃபெசிலேட்டடாக இருந்துச்சு. திஸ் கரன்சி சிஸ்டம் கண்டினியூ த்ரூ த என்டையர் மொகல் பீரியட் அண்ட் பிகம் த பேசிஸ் ஆஃப் த காயினேஜ் அண்டர் த பிரிட்டிஷ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட கரன்சி சிஸ்டம் தான் மொகல் பீரியட்லேயும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் 1857 அப்புறம் பிரிட்டிஷ் வந்து வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்பையும் பார்த்திங்கன்னா வந்து இந்த காயின் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஷேஷா மெயின்டைன்ட் அ ரோபஸ்ட் ஹைவே சிஸ்டம் பை ரிப்பேரிங் ஓல்ட் ரோட்ஸ் அண்ட் லேயிங் டவுன் நியூ ரோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வணிகத்தையும் வர்த்தகத்தையும் வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதியை வந்து முறையாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு சாலை வசதி வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஓல்டு ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் ரோட் ஃப்ரம் இண்டஸ் இன் த வெஸ்ட் டு சொனார்கன் இன் த பெங்கால். ஸோ அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடை வந்து ரிப்பேர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் இந்த கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எங்கேருந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ் இந்த வெஸ்ட் சொன்னார்கன் இந்த பெங்கால். ஸோ இண்டஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், ஸோ வெஸ்ட்டில் இருக்கும், பெங்கால் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த ரோடு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹி ஆல்சோ பில்ட் அ ரோட் கனெக்டிங் குஜராத் சீ போர்ட்ஸ் வித் ஆக்ரா அண்ட் ஜோத்பூர். எ ரோட் வாஸ் லைட் கனெக்டிங் லாகூர் வித் முல்டான். ஸோ ரோடும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு லாகூர்லேருந்து முல்டான் வரைக்கும். The highways were endowed with a large networks of sarais, rest house, where the traders were provided with food and accommodation, ensuring brisk commerce.
ஸோ இவரோட ரிஃபார்ம்ஸில் ரொம்ப முக்கியமான ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரைஸ் அப்படின்னு கட்டி கொடுக்குறது. இந்த சரைஸ்னால் ஒன்றும் கிடையாது, ரெஸ்ட் ஹவுஸ், சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ அதுதான் வந்து சரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஸ்ட் ஹவுசஸ். ஸோ இந்த ரெஸ்ட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஃபுட்டு தராங்க, அக்காமடேஷன், அங்கே தங்கிறதுக்கு வந்து அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரேட் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக டயர்ட் ஆகுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காமர்ஸ் வந்து நல்லா பிரிஸ்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சம் ஆஃப் த சரைஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை ஷேஷா ஸ்டில் சர்வை. ஸோ சில ஷேஷாவால் கட்டப்பட்ட இந்த சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து சர்வைவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் சரைஸ் ஆல்சோ என்ஷூர் த க்ரோத் ஆஃப் டவுன் இன் தேர் விசினிட்டி. ஷேஷா ப்ராக்டிஸ்டு சேரிட்டி ஆன் லார்ஜ் ஸ்கேல். ஹி கேவ் ஸ்டைஃபன்ஸ் ஃப்ரம் த ட்ரெஷரி டு டெசிட்டிவ் பீப்புள். ஸோ சேரிட்டி வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காரு. ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து நிறைய வந்து ஸ்டைஃபன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. டெசிட்டிவ் பீப்புள் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட மக்கள். ஷேஷா வாஸ் அன் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் டிவோட் சுன்னி. ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்துருந்தோம், சுன்னி முஸ்லீம்ஸ்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முஸ்லீமுக்கும் பார்த்திங்கன்னா சண்டை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்காக. ஷியா முஸ்லீம்ஸ், ஸோ ஷியா முஸ்லீம்ஸ்க்கும் சன்னி முஸ்லீம்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவுக்காக வந்து சண்டை நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த சுன்னி முஸ்லீம்ஸை சேர்ந்தவ தான் இந்த ஷேஷா. இஸ் செட் டு ஹாவ் டிஸ்பென்ஸ்டு ஜஸ்டிஸ் வித்தவுட் பயஸ், பனிஷிங் த அப்ரஸஸ் ஈவன் இஃப் தேவர் நோபல்ஸ் ஆர் இஸ் ரிலேட்டிவ்ஸ். ஸோ அவர் பார்த்திங்கன்னா பனிஷ் பண்ணுறதுல வந்து நோபல்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்லாம் பார்க்கல. ஸோ யாருக்காக இருந்தாலும் வந்து தண்டனை கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு. த்ரூ ஸ்டென்ட் punishments to rebellious jamindars and nobles and to the thieves and robbers, he ensured effective maintenance of law and order in the empire. So prabhukal, kollayargal, thirudargal ivungalukkum pathina kadumayana dandana koduthirukkaru. So idanal pathina sattam olunga vandu nalla vandu paadhagakkapattadu abindrathu solranga. Maintenance of law order in the empire, so sattam olunga vandu sirappa pannirukkaru. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் விச் அக்பர் அண்ட் தோடர்மால் ஹாவ் பீன் ஸோ ஹைலி ப்ரைஸ்டு வேர் லார்ஜ்லி பேஸ்டு ஆன் த மெத்தட்ஸ் ஆஃப் ஷேஷா. அக்பர் அண்ட் தோடர்மாலோட ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம நிறைய பாராட்டுறோம். ஸோ இந்த இவங்க கொண்டு அக்பர் காலத்தில் கொண்டு வந்த இந்த ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா யாரோட மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா ஷேஷாவோட மெத்தட்ஸை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. During his short rule, Shesha did not have much time for building new cities and palaces. ரொம்ப கம்மி பீரியட் தானே, 1542-1545. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய டைம் இல்லை, பில்டிங் நியூ சிட்டிஸஸ் பேலஸஸ் இதெல்லாம் கட்டுறதுக்கு வந்து டைம் கிடையாது. ஹீ ஸ்டார்டட் அ நியூ வேர்ல்டு சிட்டி இன் டெல்லி, விச் லேட்டர் கேம் டு நோன் அஸ் புராணா கோயிலா. ஸோ ஒரு புராணா கோயிலா ஓல்ட் ஃபோர்ட் வந்து இவர் தான் கட்டியிருக்காரு. ஹீ பில்ட் இஸ் ஓன் முசோலியம் இன் சசாரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹுமாயின் வந்து திரும்பி வரதை வந்து பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ஷேஷா டெத் இன் 1545, ஹிஸ் வீக் சக்ஸஸர் ரூல் ஃபார் 10 இயர்ஸ். ஸோ 1545க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீக் சக்ஸஸஸ் தான் இருந்திருக்காங்க 1555 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1540 வந்து கன்னூஜில் வந்து ஹுமாயின் தோத்துருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஷியாவுக்கு வந்து போயிடுறாரு, அடைக்கலம் தேடி பெர்ஷியாவுக்கு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாரு, பெர்ஷியனோட ஹெல்ப்போடு ஆப்கானிஸ்தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்திங்கன்னா கந்தஹார் அண்ட் காபூலை வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ பட் ஹஸ் பிரதர் கம்ரான் டெட் நாட் அலோவ் ஹிம் டு ஹோல்ட் தம் இன் பீஸ். அவருக்கு வந்து மூணு பிரதர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம், கம்ரான், அஸ்கால், ஹிண்டால் அப்படின்றவர். அதில் ஒரு பிரதரான கம்ரான் பார்த்திங்கன்னா அவரை வந்து நிம்மதியாக விடலை, ஏன்னா வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு அந்த இடத்துக்காக. த ஸ்ட்ரகிள் பிட்வீன் த பிரதர்ஸ் இன்டென்சிஃபைட் அண்ட் யட் இன் த என் கம்ரான் ஹேட் டு சீ காம்ப்ரமைஸ் வித் ஹுமாயின். கடைசியாக வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க கம்ரான் அண்ட் ஹுமாயின். மீன்வைல் த சூர் எம்பையர் ஹாஸ் ஃப்ராக்மெண்டட் அண்ட் ஸோ ஹுமாயின்ஸ் இன்வென்ஷன் பிகம் ஈஸி. இந்த மீன்வைலில் பார்த்திங்கன்னா இந்த 1545க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ராக்மெண்ட் ஆக ஆரம்பிச்சுறாங்க, பிரிய ஆரம்பிச்சுறாங்க சூர் எம்பையர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹுமாயினுக்கு வந்து படையெடுப்புக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு. த ஆப்கான் ஃபோர்ஸஸ் இன் பஞ்சாப் அந்த அப்ரோச் ஆஃப் முகல்ஸ் பிகேம் டு ஃப்ளீ. ஹுமாயின் பிகேம் த எம்பரர் ஒன்ஸ் அகெயின். ஸோ இவர் வரன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்க ஆப்கான் ஃபோர்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சுறாங்க முகல் வராங்க அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு. இதனால் பார்த்திங்கன்னா ஹுமாயினுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடுது, மறுபடியும் வந்து எம்பரர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஹி டைட் வெரி சூன் ஆஃப்டர் ரீகைனிங் டெல்லி வென் ஹீ ஸ்லிப்ட் டவுன் த ஸ்டர்ஸ் ஆஃப் த லைப்ரரி இன் த ஃபோர்ட் ஆஃப் டெல்லி. ஸோ வெற்றி அடைஞ்சு ஒரு சில கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் காலத்திலே பார்த்திங்கன்னா லைப்ரரியிலேருந்து டெல்லி லைப்ரரி ஃபோர்ட் ஆஃப் டெல்லி அங்கே லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரி ஸ்டாஸ்லேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த கலர்ஃபுல் வேர்ட்ஸ் ஆஃப் லேன் பூல் ஹுமாயின் ஸ்டம்பிள் அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆஸ் ஹி ஹேட் ஸ்டம்பிள் த்ரூ இட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. லேன் பூல் ஹுமாயினை பற்றி என்ன சொல்லியிருக்காருனா,
வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை விட்டே தவறி விழுந்துட்டாரு, விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறான், ஒரு அருமையான கோட் கொடுத்துருக்காரு, வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்றதான் லேன் போலோட கருத்தாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி, டூயினோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்கில், ஜாகிர்தாரி ஜமீன்தாரிக்கான டிஃப்ரென்சஸ். ஸோ ஜாகிர்தாரிக்கும் ஜமீன்தாரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே பார்த்திங்கன்னா நில உடைமை உரிமை தான், லேண்ட் டென்யூர் சிஸ்டம் தான் ரெண்டுமே. ஜாகிர்தாரி அப்படின்றது பார்த்திங்கன்னா லேண்ட் டென்யூர் சிஸ்டம், டெல்லி சுல்தனேட்டில் கொண்டு வந்தது. ஸோ இதில் இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிங்குக்கு கீழே வேலை செய்கிற ஒரு அஃபீஷியல் ஆஃப் ஸ்டேட்டே வந்து இதில் வந்து ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணுவார். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நோபல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, இந்த ரெவென்யூ வந்து நோபல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. த டேர்ம் ரெஃபர்ஸ் டு அனதர் லேர்ன் டென்யூர் சிஸ்டம், த வேர்ட் ஜமீன்தாரி மீன்ஸ் லேண்ட் ஓனர் இன் பர்ஷியன். பர்ஷியனில் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி அப்படின்னா லேண்ட் ஓனர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மொகல் டைமில் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரிஸ் எல்லாமே வந்து நோபல்ஸ், பிரபுக்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அவங்களதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அக்பர் கிராண்டட் த லேண்ட்ஸ் டு த நோபல்ஸ் ஆஸ் வெல் அஸ் த டிசன்ஸ் ஆஃப் த ஓல்டு ரூலிங் ஃபேமிலிஸ். ஓல்டு ரூலிங் நோபல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஓல்டு ரூலிங் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிலத்தை வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வம்சாவளியாக வந்து அனுபவிக்கிறதுக்கும் பண்ணியிருக்காரு. ஜமீன்தாரி கலெக்டட் ரெவென்யூ ஃப்ரம் த டெனன்ஸ் அண்ட் கல்டிவேட்டர்ஸ் அண்ட் ரிமிட்டட் அட் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் டு த ஸ்டேட். இந்த ஜமீன்தார்ஸ் பார்த்திங்கன்னா டெனன்ஸ் கிட்ட, கல்டிவேட்டர்ஸ் கிட்டலாம் வந்து ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜாகிர்தாரி அப்படின்றது கிங்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு அஃபீஷியல் மாதிரி இருப்பார், அவரே கலெக்ட் பண்ணது. ஆனால் ஜமீன்தாரி பார்த்திங்கன்னா நோபல்ஸ், பிரபுக்களுக்கு வந்து கொடுத்து அவங்க மூலமாக வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது. ஸோ இதுதான் ஜாகிர்தாரி ஜமீன்தாரிக்கான மெயின் டிஃப்ரென்ஸ். கிராண்ட் ட்ரங்க் ரோட் ஃப்ரம் த இண்டஸ் இன் த வெஸ்ட் டு சொனார்கன் இந்த பெங்கால் ரிப்பேர்ட் பை ஷேஷா. ஹூ ஆல்சோ பில்ட் அ ரோட் கனெக்டிங் குஜராத் சீபோர்ட் வித் ஆக்ரா அண்ட் ஜோத்பூர் அண்ட் ரோட் வாஸ் லேட் கனெக்டிங் லாகூர் வித் முல்டன். ஸோ யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷேஷா. புராணா கோயிலா ஓல்ட் ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை ஷேஷா. ஹுமாயூன் ஸ்டம்பிள் அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆஸ் ஹி ஹட் ஸ்டம்பிள் த்ரூ இட். இது சொன்னது யார் அப்படின்னா லேண்ட் பூலே அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு யார் சொன்னதுன்னா லேன் பூல் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.